ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எதிர்காலமாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட குழந்தைங்களை பற்றி தான். குழந்தைங்க வளர வளர நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். அவங்களை எப்படி நம்ம நல்வழிப்படுத்தலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்க கோபமாக இருந்தாலோ, தங்களுக்கு பிடித்தமானவற்றை கேட்டு அடம் பிடித்து அழுதாலோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. பெற்றோர் வந்து தங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளலைன்னு சொல்லி அவங்க ஏக்கம் தெரிவிப்பாங்க. ஆனாலும் அதே நேரத்தில் பெற்றோர் எப்படியும் தங்களை அரவணைப்பாங்கங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும். அழுக குறைய தொடங்கிடும். அப்புறம் உடனே நீங்கள் அவங்கள அழைச்சி அன்பாக பேசுங்க. அவங்களடுத்த விருப்பத்தை உடனே நிறைவேற்றாதீங்க. அதுவே வழக்கமாக போய் அதவே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து அடம் பிடிச்சா அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதா ஒத்துக்கோங்க. அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு விளக்கமாக சொல்லி புரிய வைங்க. அவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதும் அவசியம். அவங்க சொல்ல விரும்புவதை காது கொடுத்து பொறுமையாக கேளுங்க. அவங்களோட நிலைப்பாடு நியாயமானதாக இருந்தால் நீங்கள் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வதில் தவறு கிடையாது. சில குழந்தைங்க கோபமா இருந்தா சத்தம் போட்டு பேசுவாங்க. கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் தரையில போட்டு உடைக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி போக்கு மோசமானது. அதே போல பக்கத்து வீட்டோட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு குழந்தைகளை அடித்து துன்புறுத்துற அணுகுமுறையும் மோசமானது. அந்த சமயத்துல பொறுமையா இருப்பது ரொம்பவே அவசியம். அந்த அளவுக்கு குழந்தைங்க ஏன் விரக்தி அடைறாங்க அப்படிங்கறத கண்டறியறதுக்கும் முயற்சி செய்யணும். அடிக்கடி கோபம் கொள்ற போக்கு அதிகரிக்க தொடங்குச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு உளவியல் நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை பெறலாம். குழந்தைங்க ஏதாவது ஒரு கட்டத்துல பொய் சொல்வாங்க. அதை கவனத்துல கொள்ளலைன்னா அதுவே பழக்கமா போயிடும். நாளடைவுல முக்கியமான விஷயங்களை எல்லாம் கூட மறைக்க தொடங்கிடுவாங்க. குழந்தைங்க பொய் சொல்லும் போது அவர்களை திட்டுவதை நம்ம தவிர்க்கணும். அவங்களடுத்து மனம் திறந்து பேசி எதற்காக பொய் சொல்றாங்க, அதுக்காக ஏன் நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். எது தவறு எது சரி அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அதனால் ஏற்படுற பிரச்சனைகளையும் விளக்கி புரிய வைக்கணும். குழந்தைகள் தவறு செய்தா கூட திட்டாமலோ அடிக்காமலோ அன்பா பேசினா உண்மையை சொல்வதற்கு பயப்பட மாட்டாங்க. குழந்தைங்க தன்னோட உடன் பிறந்தவங்களோட சண்டை போடுறது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற விஷயம்தான். இருந்தாலும் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து இதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. நீண்ட காலமா கவனிக்கலைன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு வந்துடும். அப்படி சண்டை போடுவதற்கோ வாக்குவாதம் செய்வதற்கோ நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவங்கள அமைதிப்படுத்துவதற்கான முயற்சியை செய்யணும். மீறி சண்டை போட்டா அபராதம் செலுத்தணும்னு கண்டிப்பா கூறணும். எதிர்காலத்துல அப்படி வர்றப்போ அவங்களுக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம நல்ல விதமான வழியில வளரத்துக்கு வழிவகுக்கும். நொறுக்கு தீனி இனிப்பு பலகாரங்களை குழந்தைங்க ருசித்து சாப்பிடுவாங்க. காய்கறிகள் பழங்களை அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. அதற்காக கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க கூடாது. சத்தான உணவை உட்கொள்வதால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். செல்போன், டேப்லெட், வீடியோ கேம் இந்த மாதிரி டிஜிட்டல் சாதனங்கள் குழந்தைங்களோட பொழுதுபோக்காவே இருக்கு. குழந்தைங்களை குஷிப்படுத்துவதற்காக பல பெற்றோர்கள் வந்து அதை வாங்கி கொடுக்கவும் செய்யறாங்க. குழந்தைங்களை சாப்பிட வைப்பதற்கு டிஜிட்டல் சாதனங்களை சார்ந்திருக்கிற நிலையும் இப்ப இருக்கு. அதை பார்த்துட்டு தான் குழந்தைங்க வேகமா சாப்பிடுவாங்க. ஆனா தங்களோட வேலை எளிதாகுதுன்னு நினைச்சுக்கிட்டு பெற்றோரும் நினைக்கலாம். ரொம்ப நாள் நம்ம இதே மாதிரி வழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா மின்னணு சாதனங்களுக்கு குழந்தைங்க அடிமையாயிருவாங்க. வெளிப்புற விளையாட்டுகள், இருந்த இடத்துல இருந்து விளையாடுற பாரம்பரிய விளையாட்டுகளை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அது குழந்தைங்களுக்கு வேடிக்கையாகவும் புதுமையாகவும் இருக்கும். உற்சாகமாகவும் விளையாட தொடங்கிடுவாங்க. தினமும் விளையாடுறதுக்கு குறிப்பிட்ட நேரத்தை குழந்தைங்களுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களை ஒரு நல்ல சிட்டிசனாக உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் போட்டுட்டு என்னோட வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் நிறைய கேட்டகரியில இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.